அக்காதை மாநகராட்சி அக்காதை ஊராட்சி மாநகராட்சி அக்காதை ஊராட்சி மாநகராட்சி ஆக்காதே ஊராட்சி மாநகராட்சி ஆக்காதே திருநெல்வேலி மாவட்டம் தாளையத்து ஊராட்சி ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக ஒரு பெரிய ஊர் பொதுமக்கள் சார்பாக அனைத்து சமுதாய மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை மனு இன்னைக்கு கொடுக்க வந்திருக்கோம். என் பேர் முருகேசன். தாளையத்து ஊராட்சி மாநகர் ஒன்றியத்துக்கு உட்பட்டது. வளர்ச்சி பெறாத ஒரு கிராமம் தாளையத்து ஊராட்சி வந்து ஒரு தண்ணீர் பெறாத ஒரு அடிப்படை வசதி கூட சரியா நிறைவேற்றப்படாத ஒரு கிராமமா இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. எங்க கிராமத்துல பெரும்பாலும் விவசாயம் தான், ஆடு மாடு விவசாயம், வானம் பார்த்த பூமி, மழை பெஞ்சாதான் விளையுங்கிற பூமியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். அடுத்தால பெரிய அளவுல எந்த தொழிலும் இல்லை, பெரிய அளவுல வருமானம் தரக்கூடிய எங்க ஊராட்சியில எந்த வருமானமும் இல்லை. இந்த மகாத்மா காந்தி ஊழல் வேலை வாய்ப்பை வச்சு ஒரு 1000 குடும்பங்கள் பொழைச்சிட்டு இருக்கு. வேற மற்ற தொழில் இந்த தொழிலுங்கிறது தாளையத்துல எந்த வளர்ச்சியிலும் எந்த வகையிலும் முன்னேற்றம் இல்லை. மக்கள்கிட்ட ரொம்ப வறுமை கோட்டுக்கு உள்ள மக்கள் 70% மக்கள், 100%-70% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. தவிர யாரும் பெரிய பொருளாதாரத்துல பெரிய அளவுல இல்லை. திடீர்னு அரசு போன வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு அறிவிப்பு விட்டுருக்கு, தாளையத்து ஊராட்சி மாநகராட்சியோட இணைப்பதா ஒரு அறிவிப்பு விட்டுருக்கு. தாளையத்து மாநகராட்சி இணைக்கப்பட்டால் நாங்கள் ரொம்ப பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவோம். அதிகமாக பாதிக்கக்கூடியது தாளையத்து ஊராட்சி. இதுல என்ன விசேஷம்னா, தாளையத்து ஊராட்சி வந்து மாநகராட்சியோட ஒட்டி இல்லை. மாநகராட்சியோட ஒட்டியுள்ள பகுதி வந்து நாரணம்பலபுரம் பேரூராட்சி, சங்கநகர் பேரூராட்சி தான் ஒட்டி இருக்கு. இதை தாண்டி தாளையத்து ஊராட்சி தாண்டிதான் வரணும், இதை கடந்துதான் வரணும். சங்க நாளைக்கு ஒரு வளர்ச்சி திட்டங்கள் வரும்போது, மாநகராட்சி வளர்ச்சி திட்டங்கள், பாதாள சாக்கடை அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வரும்போது, சங்க நகர் பேரூராட்சி பகுதிக்குள்ள வந்துதான் மாநகராட்சி அங்க வரணும். அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால எங்கட மாநகராட்சி ஆக்கக்கூடாது, தாளையத்து ஊராட்சிய தாளையத்து ஊராட்சிய மாநகராட்சி ஆக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக நாங்க தாளையத்து ஊராட்சி சார்பா ஒரு 600 பேர் திரண்டு அங்க ஆணம் பண்ணு உட்கார்ந்துருக்காங்க. எங்களை வர விடாம போலீஸ் தடுத்துட்டாங்க. இந்த மாதிரி காவல்துறை வந்து உள்ள போக கூடாது, நீங்க வேன்ல போக கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. நாங்க எங்க அவங்களை அங்க உட்கார வச்சுட்டு வேன்காரங்களை வேன் டிரைவரை கூப்பிட்டு மிரட்டி, உங்க ஆர்சிபிக்க கொடுங்க, உங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி வேன்காரங்களை வர விடாம தடுத்துட்டாங்க. தாளையத்து ஊராட்சி மக்கள் அங்க ஒரு இடத்துல நம்ம மெயின் ரோட்ல உட்கார வச்சுட்டு நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்க கோரிக்கையை அரசு கனிவோடு பரிசீலித்து பரிசீலனை செய்து ஊராட்சி ஊராட்சியாக தொடர்வதற்கு மாண்புமிகு முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். எங்க கோரிக்கை இது ஒண்ணுதான்.